தேமுதிக தலைமை அலுவலகம் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தியது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சென்னை கோயம்பேட்டில் அமைந்துள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தின் மீது நள்ளிரவு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் கட்டிடத்தின் கண்ணாடிகள் உடைந்தன. இதுகுறித்து வெள்ளியன்று காலை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதுகுறித்து தேமுதிக தொழிற்சங்க மாநில துணை செயலாளர் காளிராஜ் கோயம்பேடு போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அலுவலக கண்ணாடி உடைக்கப்பட்டது குறித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனா்.